மூன்றாம் வகுப்பு தமிழ் பார்ட் 1. ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். எல்லாரும் பக்கம் 11 எடுத்துக்கோங்க குட்டீஸ். பாடம் 3, கல்வி கண் போன்றது. குட்டீஸ், ஏன் கல்வியை கண்ணோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க? நமக்கு கண்ணு தெரியல அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? எதையுமே பார்க்க முடியாது. அப்போ கண்ணு நமக்கு எவ்வளோ முக்கியம், அதுபோல் கல்வியும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதையுமே கற்றுக்கிட்டா தான் நம்ம இந்த உலகத்தை பற்றி யாரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கல்வி வந்து கண் போன்றது அப்படின்னு கண்ணோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கணும் குட்டீஸ். பக்கம் 11 எடுத்துக்கோங்க. கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டுக்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டூரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். விரியூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடந்தது. வீட்டுக்கு ஒருத்தவங்க கட்டாயம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு தண்டூரா போட்டு அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் என்ன பண்ணார், தன்னோட கடையை பூட்டிட்டு அங்கே போனார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் வந்து வந்திருக்கவங்களெல்லாம் வரவேற்று பேசினார். அடுத்தது, சிறு தொழில் தொடங்குவதற்கு அரசு திட்டத்திற்கு கீழே உதவித்தொகை யார் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்குதுன்னு அந்த பெயரோட பட்டியலையும் அவர் படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பொன்வண்ணன் என்ன பண்ணார், அந்த உதவித்தொகை பட்டியலில் தம் பேரும் வருமானு ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவில்லை. ஆனால் அந்த பெயர் பட்டியல் முடிகிற வரைக்கும் அவரோட பேர் அதில் வரவே இல்லை. குட்டீஸ், அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க, பக்கம் 12. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். பொன்வண்ணன் என்ன பண்ணார், அந்த தலைவர்கிட்ட போய் பேசுகிறாரு. மரியாதையா, ஐயா எனக்கே உதவித்தொகை இல்லை, நானும் பண வசதி இல்லாமல் ரொம்ப துன்பப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். அதுக்கு அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவங்களெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க சொல்லி அவங்களுக்கெல்லாம் அஞ்சல் மூலம் நாங்கள் தெரிவித்தோமே, தபால் போட்டோமே, நீங்கள் ஏன் அதில் கலந்துக்கல அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். அதுக்கு பொன்வண்ணன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அந்த அஞ்சல்காரர் போன வாரமே கொடுத்தாரு, எனக்கு படிக்க தெரியாதனால அந்த கடிதத்தை நான் அப்படியே வச்சிட்டேன். என்னப்பா, உனக்குத்தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? அதுக்கு அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா இப்படி சொல்கிற, உனக்கு படிக்க தெரியலனா என்ன, உன் பையன்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறானே, அவனுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாரு அந்த தலைவர். பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். தலைவர் சொன்னதுக்கு பொன்வண்ணன் என்ன சொல்கிறாரு, சற்று குற்ற உணர்வோடு, தான் என்னமோ பண்ணாத தப்பை பண்ண மாதிரி குற்ற உணர்வோடு தலையை குனிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, ஐயா நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன், நான் வந்து இந்த வண்டியெல்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பஞ்சர் ஒட்டுவாங்கள்ல அந்த கடை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பொன்வண்ணன் சொல்கிறாரு. எனக்கு உதவி. அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க குட்டீஸ், பக்கம் 13. எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதனால்தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே
போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு வந்து விடுப்பு எடுக்க சொல்லி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு சமயத்தில் தொடர்ந்து அவன் பள்ளிக்கு செல்ல இயலாமல் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு பொன்வண்ணன் சொல்கிறார். அதனாலேயே என்னமோ அவனுக்கு சரியாகவோ எழுதவோ படிக்கவோ தெரியாமல் போயிடுச்சு. இதை பற்றி அவங்க ஆசிரியரும் அடிக்கடி அவன் வராதை பற்றி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த ஆசிரியர் என்ன சொல்வாராமா, பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புங்க அப்படின்னு அறிவுரையும் சொல்லுவார். நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என் மகனுக்கு இப்படி படிக்க தெரியாத மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பொன்வண்ணன் சொல்கிறாரு. உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? அதுக்கு அந்த தலைவர் சொல்கிறாரு, உங்கள் அறியாமையால் தானே அரசு உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. கல்வி அறிவு இருந்தால் தான் என்னது, நாள்தோறும் நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளோ அறிவியல் மாற்றங்களையோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். கல்வி வந்து தொழிலுக்கு வழிகாட்டியாக அமையும், கல்வி நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்தும். இப்போதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த தலைவர் வந்து பொன்வண்ணனுக்கு அறிவுரை சொல்கிறார். ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். பொன்வண்ணன் தலைவரை பார்த்து, ஐயா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் படிக்காமல் இருந்துட்டேன், என் மகனையை நல்லா படிக்க வச்சு அவனோட வாழ்க்கையை முன்னேற்றுவேன். இனிமே நான் என்னோடய வேலைக்காக என் பையனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போயே நான் போய் என்னோடய மகனை பள்ளியில் சேர்த்துக்க சொல்லி தலைமை ஆசிரியர்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டும். தலைவர் என்ன சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரிதான், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, நம்ம கிராமத்தில் இருக்க அனைவரும் அந்த அறியாமையை நீக்கி கல்வி குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. கல்வியின் தேவையை எடுத்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். கல்வியோட தேவைகளை எடுத்து கூறின ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிட்டு அங்கேருந்து போயிட்டாரு பொன்வண்ணன். குட்டீஸ், நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வாழ்க்கைக்கு எது தான் முக்கியம்? கல்வி தான் முக்கியம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதலாவது துன்பம். இச்சொல்லின் எதிர்ச்சொல் துன்பம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன குட்டீஸ்? இன்பம். எழுதுங்க குட்டீஸ். இரண்டாவது உதவித்தொகை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உதவித்தொகையை பிரித்தா உதவி கூட்டல் தொகை. எழுதுங்க குட்டீஸ். மூணாவது யாருக்கு கூட்டல் எல்லாம். இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. யாருக்கு கூட்டல் எல்லாம், இதை சேர்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம். நான்காவது வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது. நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்த எது உதவுது? கல்வி தான் நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுது. ஐந்தாவது தண்டூரா என்பதன் பொருள் தராத சொல். தண்டூரா அப்படின்னா என்னது? முரசு அறிவித்தல், ஏதாவது ஒன்று அறிவிக்கிறாங்க, தெரிவித்தல், ஏதாவது சொல்கிறாங்க, கூறுதல், கூறுறதும் சொல்கிறது தான். ஆனால் அதுக்கு பொருள் தராத சொல் என்னது? எழுதுதல். எழுதுங்க குட்டீஸ். அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. முதலாவது ஆவல். ஆவல்னா விருப்பம். இரண்டாவது தபால், அதுக்கு அஞ்சல். மூன்றாவது தண்டூரா. தண்டூரானா என்ன குட்டீஸ்?
முரசறைந்து செய்தி தெரிவித்தல். நான்காவது நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். பக்கம் எடுத்துக்கோங்க, பக்கம் 15. சரியான சொல்லால் நிரப்புக. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கொள்ள வேண்டும். என்ன? கலந்து. எந்த லா வரணும்? மேல் நோக்கு லா, கலந்து. இரண்டாவது கல்வி டேஸ் போன்றது. கல்வி எதை போன்றது? கண் போன்றது. எத்தனை சுழி நா வரும்? 3 சுழி நா வரும். நான் மிதிவண்டி டேஸ் கடை வைத்திருக்கிறேன். என்ன கடை வைத்திருக்காரு பொன்வண்ணன்? பழுது பார்க்கும். பழுது லூ, எந்த லூ வரும்? சிறப்பு லா, சிறப்பு லூ வரும். பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார். என்ன கூறினார்? அறிவுரை கூறினார். எந்த ரா வரும்? பெரியரா போகணும். அறிவுரை கூறினார். உன்னை அறிந்து கொள். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் June 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. எந்த வேலையிலுமே குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறாங்களோ அந்த குழந்தைகளை வந்து வேலை செய்ய சொல்லக்கூடாது. அது வந்து எப்படி சட்டப்படி குற்றம். இதனை வந்து நம்ம வலியுறுத்துகிற மாதிரி நம்ம அரசாங்கம் என்னது ஆண்டுதோறும் குடியரசு தினம், சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் இப்படிலாம் கொண்டாடுறோம்ல, அதுபோல் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆண்டுதோறும் என்னைக்கு? June 12. எதனை எங்கே செய்வோம்? கல்வி கற்க செல்வோம். எங்கே கல்வி கற்க செல்வோம் குட்டீஸ்? பள்ளிக்கூடம். பாதுகாப்பு தேடி செல்வோம். எங்கே பாதுகாப்பு தேடி செல்வோம்? காவல் நிலையம். மருத்துவம் பார்க்க செல்வோம். எங்கே மருத்துவம் பார்க்க செல்வோம்? மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க செல்வது எங்கே போவோம்? அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம். எங்கே செல்வோம்? பேருந்து நிலையம்.